வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி வியட்நாம் பிரதமர் நுகியன் சுயானுடன் நாளை காணொலி காட்சி வாயிலாக உரையாடல். இருதரப்பு நல்லுறவு குறித்து ஆலோசனை. மேற்கு வங்க மாநிலத்தில் கடந்த 40 ஆண்டுகளில் அம்மாநிலத்தின் வளர்ச்சி பெருமளவு குறைந்துவிட்டது. உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றச்சாட்டு. நாட்டின் 8வது ஹைட்ரோ கார்பன் உற்பத்தி நிலையம் மேற்கு வங்க மாநிலத்தில் தொடங்கி வைத்தார் பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான். ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் வெடிகுண்டு தாக்குதல், 9 பேர் உயிரிழப்பு, 6 பேர் காயம். அடுத்த ஆண்டு கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளில் கட்கா, களரிப்பயட்டு, தாங்தா, மல்லகம்பா ஆகிய விளையாட்டுகள் சேர்ப்பு, விளையாட்டுத்துறை அமைச்சகம். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.